ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம பார்த்தோம் திருமணம் நல்லது ஆனால் திருமணத்துடைய குறிக்கோள்களை தெரியாமல் திருமணம் பண்ணிக்கிறது நல்லதல்ல என்னது திருமணத்தில் குறிக்கோள்கள் இருக்கணுமா எஸ் யூ நீட் டு ஹாவ் கோல்ஸ் இன் யுவர் மேரேஜ் அது என்ன குறிக்கோள்கள்னு தெரிஞ்சு அந்த குறிக்கோள்களை நீங்கள் திருமணத்தில் நிறைவேற்றுனீங்கன்னா உங்கள் திருமணம் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணமாக இருக்கும் அதை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா வாங்க எபிசோட்குள்ளே போகலாம் பாஸ்டர் கிரேஸ்வன் ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்ட்டுடைய இன்னொரு அருமையான எபிசோடுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்ட்டில் உறவுகளை பற்றி நம்ம பேசுகிறோம் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கிறது எப்படி திருமணம் பண்ணுறதுக்கு அப்புறம் எப்படி திருமண வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்துறது இந்த அருமையான விஷயங்களை வேதத்துலேருந்து நம்ம கற்றுக்குறோம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டுட்ருக்கிறீங்க உங்களுடைய ஃபீட்பேக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அநேகர் ஷேர் பண்ணிகிட்டு அதனால் உங்களை நாங்கள் வாழ்த்துறோம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கீப் ஷேரிங் ஆல் ஆஃப் தீஸ் டீச்சிங்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யுவர் ஃபேமிலி அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் இந்த எபிசோடு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போது திருமணம் நல்லது ஆனால் திருமணத்துக்கு ஒரு சில குறிக்கோள்கள் தேவை கோல் இல்லாமல் எதை நம்ம செஞ்சாலும் அது எப்போ நம்ம நிறைவேற்றி முடித்தோம் நம்மளுக்கு தெரிய வராது அப்போ நோக்கத்தின் தேவன் மனுஷனுக்கு திருமணத்தை ஏற்படுத்தினார் ஏற்படுத்தின தேவன் திருமணத்துக்குன்னு குறிக்கோள்களை வச்சுருக்க மாட்டாரா உன் தேர் பி சர்டன் கோல்ஸ் ஃபார் த கப்புள் டு ஃபுல்ஃபில் இன் தேர் மேரேஜ் இட் மேக்ஸ் சென்ஸ் பிகாஸ் காட் இஸ் அ காட் ஆஃப் பர்பஸஸ் அப்போ தேவன் நோக்கங்களின் தேவனாக இருக்கிறதுனால தான் அவர் எதை செஞ்சாலும் அதில் நோக்கம் இருக்குது தரிசனம் இருக்குது அதில் ஒரு சில குறிக்கோள்களை வச்சுருக்கிறார் திருமணத்துக்கும் ஒரு சில குறிக்கோள்கள் இருக்குது அப்போ இந்த கேள்வியோட நீங்கள் அந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் நல்லதுன்றீங்க ஒரு சில விஷயம் எனக்கு தெரியுது பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஆனால் நான் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுறது அது என்ன வெறும் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்புறம் பிள்ளைங்களை பெற்றெடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அப்புறம் பில்லு கட்டியே அப்படியே அப்புறம் ஃபைனலாக ரிட்டையர்மெண்ட் வாங்கி வீட்டில் உட்காந்து இருக்கிறதா என்ன திருமணத்து மூலமாக நாங்கள் என்ன செய்யணும் இந்த கேள்விக்கு இன்னைக்கு நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்கிறீங்க திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்க வேண்டிய முதல் கோல் என்னன்னா டு என்ஜாய் ஈச் அதர் டு என்ஜாய் லைஃப் டுகெதர் வாழ்க்கையை ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து அனுபவிக்கிறதுக்காக தேவன் திருமணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் பிரசங்கி ஒன்பது ஒன்பதுல நம்ம பார்க்கறது பிரகாரம் நீ நேசிக்கிற உன் மனைவியோட இந்த ஜீவ வாழ்வை அனுபவி என்ஜாய் லைஃப் வித் யோர் ஒய்ஃப் இது வேதத்தில் தேவன் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் திருமணம் எதுக்காக கணவனும் மனைவியும் அவங்க ஒவ்வொருத்தரையும் என்ஜாய் பண்ணுன்றதுக்காக அனுபவிக்கணுன்றதுக்காக நீதிமொழிகள் அஞ்சு பதினெட்டுலையும் படிக்கிறோம் உன் இளவயதின் மனைவியோடு நீ மகிழ்ந்துரு ரிஜாய்ஸ் வித் ஒய்ஃப் ஆஃப் யோர் யூத் என்ஜாய் யோர் ஒய்ஃப் என்ஜாய் லைஃப் வித் யோர் ஒய்ஃப்ன்றார் ஆண்டவர் ரிஜாய்ஸ் வித் யோர் ஒய்ஃப்னு சொல்கிறார் அப்போ திருமண வாழ்க்கை முதன்மையாக எதுக்காக கணவனும் மனைவியும் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக வெறும் பில்லு பே பண்ணி வீட்டு வாடிக்கை ஒன்றா சேர்ந்து கட்டுறோம் நாங்கள் ஒன்றா சேர்ந்து கார் வாங்கினோம் இல்லை ஒன்னாக சேர்ந்து பிள்ளையை நம்ம வளர்த்தோம் அப்படின்னு மட்டும் போகாமல் இந்த விஷயத்த மறந்துடக்கூடாது கணவன் மனைவி ஒருத்தரோட ஒருத்தர் நேரத்தை செலவழித்து ஒருத்தரோட ஒருத்தர் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதும் அவங்களுடைய பயணத்தை பகிர்ந்துக்கிறதும் அவங்க நேரத்தை ஒன்றா கழிக்கிறதும் வெளியே போகிறது வீட்டில் இருக்கும்போதும் கூட மனசு திறந்து பேசுகிறதும் இந்த என்ஜாய்மெண்ட் இமோஷ்னலி பிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி ஒவ்வொருத்தருடைய அந்த ஃபெலோஷிப்பை அவங்க என்ஜாய் பண்ணும் கர்த்தர் அவங்கள ஏற்ற துணையாக கொண்டு வந்திருக்கிறார் மனைவியை ஸோ யூ ஹாவ் டு என்ஜாய் த கம்பானியன்ஷிப் கம்பானியன்ஷிப் என்ஜாய் ஈச் அதர் அதனால தான் திருமணத்துக்கு ஆயத்தமாகற தம்பதியிட்ட நான் சொல்றேன் உங்களுடைய கல்யாண ஓடவே உங்களுடைய ஹனிமூன் பிளான்ஸையும் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்றேன் காசு இருந்தா போலாம் அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதையும் கல்யாண செலவோட ஒரு செலவாக பிளான் பண்ணிடுங்க இப்போ நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லேருந்து வர்ற நம்ம எல்லாருக்கும் அது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கடைசி தள்ளி வச்சுருக்கோம் விடு ஃபஸ்ட்டு கேட்ரிங் காருக்கு பில் செட்டில் பண்ணலாம் டெக்கரேஷனுக்கு முதல்ல அந்த ஒரு லட்ச ரூபா கொடுத்து அனுப்பி கேமராக்கார்க்கு ஒரு எழுபதாயிரம் கொடுத்து முடிச்சிட்டோன்னா நிம்மதியின்னு நினைக்கிறோம் கௌனிங்க திருமணத்துடைய பிளான்ஸ் கொண்டு வரும்போதே ஹனிமூனுக்கான பிளான்ஸையும் கொண்டு வாங்க ஏன் ஏன்னா திருமண வாழ்க்கையின் முதன்மையான குறிக்கோள் கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் அவங்களுடைய ஜீவ வாழ்வை அனுபவிக்கணும் என்ஜாய் லைஃப் இதை மறந்துட்டதுனால தான் நிறைய ஜோக்குங்களை கொண்டு வந்துட்டாங்க கல்யாண வாழ்க்கைனாலே கஷ்டம்லாம் அதிகம் ஆனால் இன்பமே இல்லை சிங்கிளாக இருக்கிற வாழ்க்கை தான் ஜாலி அப்படின்ற ஜோக்குங்கெல்லாம் எங்கேருந்து வருது அது ஜோக்குன்னு தான் சொல்லணும் நான் அப்படின்ற ஜோக்கெல்லாம் எங்கேருந்து வருதுன்றீங்க திருமண வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோளை அவங்க மதிக்காததுனால சி வென் யூ டோன்ட் நோ தட் த நம்பர் ஒன் கோல் ஆஃப் மேரேஜ் இஸ் டு என்ஜாய் யுவர் லைஃப் வித் யோர் ஒய்ஃப் என்ஜாய் யோர் லைஃப் வித் யோர் ஹஸ்பண்ட் தென் மேரேஜ் கேன் பிகம் போரிங் திருமணமே கெட்டது சிங்கிளாக இருக்கிற வாழ்க்கை தான் மேன்மை அப்படின்னு நிறையா பேர் கொண்டு வர்றது காரணமே அது தான் அதனால தான் பெரிய ஜோக்குங்க கூட அன்றைக்கி ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறார் பார் கல்யாண வாழ்க்கைன்னு வரும்போது முதல் எட்டு வருஷம் கஷ்டமாக இருக்கும் சரியா ஓகே ஞாபகம் வச்சு காத்த அதுக்கு கல்யாணம் பண்ணி போகிறோம் சார் ரொம்ப நன்றி முதல் எட்டு வருஷம் தான் கஷ்டம் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும்னு என்கரேஜ் பண்ணதுக்காக நன்றி அதுக்கு அவர் சொன்னார் ஹார் சொன்னது அப்படி எனக்கு கல்யாணம் எட்டு வருஷம் தான் ஆகுது அதனால் என் அனுபவத்தை சொன்னா அப்படின்றா அவர் ஏன்னா திருமணத்தில் என்ஜாய்மெண்ட் இல்லாத போது என்ட்யூரிங் கேட்டுருக்கிறீங்களா அந்த பிலாசபியை கல்யாணம்னா அதுதான்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா மாமியாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கா நாத்தனாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கா கோதனாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கா எல்லா நேருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நார் நாராக போயிடுங்க அந்த இடத்துல ஏன் ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் திருமண வாழ்க்கைன்னு ஒரு சில பேர் ராங் ஃபிலாசபியை கொண்டு வந்துட்டாங்க சி என்ட்யூரிங் இஸ் தேர் இன் மேரேஜ் பட் என்ஜாயிங் மஸ்ட் பி த ப்ரைமரி கோல் ஆஃப் மேரேஜ் வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுறது தான் கணவருடைய பர்சனாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மனைவியுடைய பர்சனாலிட்டி டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு சில விஷயங்களில் இவரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா இருக்கும் அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா இருக்கும் ஆனால் வாழ்க்கையே வெறும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எப்படியாவது தாங்கி சா வரைக்கும் அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிடாதரா எப்படியாவது தாங்கிக்கோ எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது வருக வரைக்கும் திருமணத்தை காப்பாற்றிக்கா அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு ஒரு திருமண வாழ்க்கை நடத்தணும்னு இல்லை தேவனுடைய கோட்பாடுகளை மதித்து நம்ம வாழும்போது அவருடைய வார்த்தையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்ஜாய் பண்ண முடியும் முடியும் தேர் இஸ் அ டெஃபினட் வே டு என்ஜாய் அப்போ திருமண வாழ்க்கைன்னு ஆரம்பத்தில் மட்டும் இல்லை திருமண வாழ்க்கை முழுவதுமே கணவனும் மனைவியும் ஒருத்தரை ஒருத்தரை அனுபவிக்க கற்றுக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையை அனுபவிக்க கற்றுக்கணும் நாளாக நாளாக சில பேர் அதை மறந்துடுவாங்க ஆல்கோரே அப்படின்ற ஒருத்தர் சொல்கிறார் கல்யாண வாழ்க்கைனா சிம்பிள் கணவன் மனைவி ரெண்டு சைட் ஆஃப் காயின் மாதிரி ஒரு காயின் இருக்கிற ரெண்டு சைட் மாதிரி ஒன்னா தான் இருப்பாங்க ஆனா என்ன மூஞ்சுக்கு மூஞ்சி பாத்துக்க மாட்டாங்க அப்படின்றாரு அவர் ஏன்னா அப்படியே வயசாக வயசாக சண்டை போட்டு சண்டை போட்டு அப்படியே பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்றார் இதெல்லாம் உலகத்துடைய பிலாசபி இதை நம்ம ஏத்துக்க தேவையில்லை தேவன் திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மிக முக்கியமான விஷயம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுன்றதுக்காக ஸோ டிட் யூ மேக் அ நோட் எஃபிட் வாட்ஸ் அ நம்பர் ஒன் கோல் ஆஃப் மேரேஜ் என்ஜாய் லைஃப் டுகெதர் என்ஜாய் லைஃப் டுகெதர் ஹியர்ஸ் அ செகண்ட் கோல் ஆஃப் மேரேஜ் தேவன் வைத்திருக்கிற இரண்டாவது குறிக்கோள் திருமணத்தில் கணவன் மனைவியும் சேர்ந்து இதை செய்யணும்னு கர்த்தர் விருப்பப்படுறார் முதலாவது அனுபவிக்கணும் வாழ்க்கையை ரெண்டாவது என்னது பாருங்க சங்கீதம் அறுபத்தி எட்டு ஆறுல நம்ம படிக்கிறோம் தனிமையானவர்களுக்கு தேவன் வீடு வாசலை ஏற்படுத்துகிறார் இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்குதுன்னு பாருங்க காட் செட்ஸ் தி சாலிட்டரி அந்த சாலிட்டரின்ற வார்த்தை வந்து யாக்கியத் யாக்கியத்னா ஹெல்தி சிங்கிள் God sets the healthy single in families. ஓகே go and ஹெல்தி Healthy single are the place where you ஃபேமிலிக்குள்ளே பிளேஸ் பண்ணுறாரு இப்போ நல்லா கவனிங்க அதோடைய அர்த்தம் என்னது நீ ஹெல்தி சிங்கிளாக இருந்தேன்னா கல்யாணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற கர்த்தர் திருமணத்துக்கு உனக்கு ஆயத்தப்படுத்தி உனக்கு திருமணம் பண்ணி வைப்பார் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது ஆனால் திருமணன்றது பதில் தேவன் பயன்படுத்துகிற வார்த்தை என்னது குடும்பங்கள்னு பயன்படுத்துகிறார் காட் செட்ஸ் த சாலிட்ரி கர்த்தர் ஆரோக்கியமான தனி நபர்களை குடும்பத்துக்குள்ள கொண்டு போய் விடுறார் அப்படின்னா திருமண வாழ்க்கையின் மிக முக்கியமான குறிக்கோள் ஒரு அருமையான குடும்பத்தை எழுப்புறது கணவன் மனைவி திருமணத்து மூலமாக இணைஞ்சு பிள்ளைகளை பெற்றெடுத்து தேவனுக்காக அவங்கள வளர்க்கணும் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பணும் எழுதிங்க திருமணத்துடைய ரெண்டாவது குறிக்கோள் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை கட்டணும் இஃப் யூ நாட் ரெடி டு பேர் சில்ட்ரன் தென் டோன்ட் கெட் மேரிட் இஃப் யூ டோன்ட் லைக் சில்ட்ரன் யூ ஆர் நாட் மேரேஜ் மெட்டீரியல் யூ ஆர் நாட் அ ஹெல்தி சிங்கிள் இல்லை எனக்கு பிள்ளைங்க பிடிக்காது பிள்ளைங்களெல்லாம் வளர்க்க எனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுட்டா வர்றாங்க திருமண வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குறாரு அவங்களை வளர்க்குறதுக்கும் கர்த்தர் ஞானத்தை கொடுக்குறாரு கிருபை கொடுக்குறாரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அப்படியே நம்ம வந்து பிள்ளைகளை வளர்க்க போறது இல்லை அதனால இந்த பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க இந்த ராங் உலகத்தின் பிலாசபி இடம் கொடுத்துடாதீங்க விசாசு பிள்ளைகளை அதனால தான் இந்த பிளான்ட் பேரண்ட் கோட் அப்படின்ற மாதிரி இந்த ஃபிலோசஃபியை கொண்டு வந்து எந்த தவறும் செய்யாத அந்த கருவை கலைக்கிறதுக்கு பிசாசானவன் நிறைய விதமான திட்டங்களை கொண்டு வந்து கோடிக்கணக்கான குழந்தைகளை அவன் கொண்டு போட்டுட்ருக்கிறான் பிசாசு குழந்தைகள் பிடிக்காது பிசாசு குடும்பத்தை வெறுக்கிறான் நல்லா கவனிங்க நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து குடும்பத்தை கட்டுறதுக்கு ஆயத்தமாகவோ விருப்பமாகவோ இல்லைனா நீங்கள் திருமணத்துக்கே ஆயத்தமாக இல்லைன்னு சொல்கிறேன் ஏன் தெரியுமா திருமணத்துடைய மிக முக்கியமான குறிக்கோள் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறது ஆரோக்கியமான குடும்பத்தை கட்டி எடுப்புறது ஆதாம் மேவால திருமணத்துல இணைச்ச உடனே ஆதி ஆகமம் ஒன்னு இருபத்தி எட்டுல தேவன் சொல்றாரு நீங்க பழுகி பெருகி பூமியவே நிரப்புங்கன்னார் பார் பழுகி பெருகி திருமணத்தில் இணைச்ச உடனே கர்த்தர் சொல்றாரு போங்க என்ஜாய் பண்ணுங்க திருமணத்தை என்ஜாய் பண்ற ப்ராசஸில் பிள்ளைகளை பெற்றெடுங்க பெருகுங்க ஆண்டவர் அவங்கள வந்து நோக்கம் இல்லாம அவங்கள திருமணத்தில் இணைச்சு விடல பார் எப்படியோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் ஆதாமேவால் சும்மா முன்னாடி நின்று இருக்காதிங்க போங்க என்னாத்தையா பண்ணுங்க ஆ பழுகி பெருகி அப்படிலாம் ஆண்டோர் பேசாமல் இல்லை பார் நீ பழுகிறியோ இல்லை அழுகிறியோ நீ பெருகிறியோ இல்லை கருகிறியா அதெல்லாம் எனக்கு என்ன கஷ்டப்பட்டு இருந்த காசெல்லாம் வச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன் ஆதாம் முனுக்கு அவுடோர் வெட்டிங் கேட்ட ஏவால் அவுடோர் வெட்டிங் ஏதுன்னு தோட்டத்தில் சரியா போ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு அனுப்பி விடாமல் நோக்கத்தை கொடுக்குறார் பார் குறிக்கோளை கொடுக்குறார் நீ பழுகி பெருகி பூமியெல்லாம் நிரப்பி சகலவற்றையும் ஆண்டுக்கோள் யார் மெயின் கோல் இன் மேரேஜ் சுட் பி டு ரேஸ் அ காட்லி ஃபேமிலி டு ரேஸ் அ காட்லி ஃபேமிலி டுகெதர் அதனால தான் புதுசாக ஆனவங்களுக்கு நான் அறிவுரை கொடுக்கும்போது சொல்கிறேன் குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்காக இம்மீடியட்டாகவே பிளான் பண்ணுங்கள் திருமணத்தை என்ஜாய் பண்ணுங்கள் கர்த்த இடத்துல விசுவாசிங்க செபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கணும்னு விருப்பப்படுறார் திருமணம் பண்ணிட்டு என் மனைவியோட நான் செய்த ஒரு முக்கியமான ஜபம் என்னன்னா அண்டுவரே நீங்கள் பிள்ளைகளை தர்ற தேவன் எங்களுக்கு பிள்ளைகளை கொடுங்க உங்கள் நேரத்தில் கொடுங்க ஆனால் எங்களுக்கு பிள்ளைகளை கொடுங்க நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நைட்டில் நம்ம ஜபம் பண்ண ஜபம் இது கர்த்தர் நீங்கள் எனக்கு பிள்ளைகளை கொடுங்க சில பேர் ரொம்ப ரொம்ப பிளான் பண்ண மாதிரி ரொம்ப ஞானி மாதிரி சொல்லுவாங்க இல்லை நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் செட்டில் ஆகலாம்னு இருக்கிறோம் நீ என்னைக்கு தான் செட்டில் ஆகுறது ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் செட்டில் ஆகிறது கேரண்டியா செட்டில் ஆனாது ஒரு சில கடன்களை அடைச்சிடுற இப்போ ஓவராக கடன் இருந்தால் அது அந்த பேச்சுக்கு ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு வச்சுக்கவேன் ஆனால் பயம் பிள்ளைன உடனே செலவுன்ற மாதிரி பிள்ளைன்னு உடனே ஏன் செலவுன்னு நினைக்கிறீங்க பிள்ளை கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்குற ஃபைனான்ஷியல் சுமை அப்படியே போட்டுருக்கு பைபிளில் கர்த்தரால் வரும் சுதந்திரம் தானே போட்டுருது பிள்ளைகளை ஒரு செலவாக பார்க்குறது பிள்ளைகளை ஒரு பாரமாக பார்க்குறது அப்படியே இல்லை பிள்ளைங்களோ ஒரு ஆசீர்வாதம் ஒருத்தர் பேச்சுடுறது இல்லை நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நான் பிள்ளையை பெற்றெடுக்கிறோம் நல்லா கவனிங்க திருமணமாகி முதல் நாற்பது நாள்லேயே என்னுடைய மனைவி ப்ரெக்னண்ட்டாக இருந்தாங்க முதல் வருஷத்துடைய ஆனிவர்சரியிலே எங்கள் கையில் கேரு பாப்பா இருக்கிறார் எங்கள் கையில் நல்லா கவுனிங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதும் எங்களுடைய உறவு நெருக்கமாகறத அதிகமாச்சே தவிர்த்து அது கம்மியாகவே இல்லை திருமண வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுல ஒரு மிக முக்கியமான பலன் என்ன தெரியுமா பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது ஒரு குடும்பத்தை தேவனுக்காக கட்டி க்ளோரி ஆஃப் காட் முதலாவது குறிக்கோள் என்னது திருமணத்தில் என்ஜாய் ஈச் என்ஜாய் லைஃப் டுகெதர் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் ஜீவ வாழ்வ அனுபவிங்க ரெண்டாவதாக கர்த்தர் சொல்றாரு தனிமையானவர்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்துறன்றார் அப்படின்னா திருமணம் உடனே கர்த்தருடைய கண்களில் தான் வருது அப்ப கர்த்தர் குடும்பத்தை கட்டும்படி ஒரு குடும்பத்தை எழுப்பும்படி கர்த்தர் திருமணத்துக்கு ஒரு குறிக்கோளை வச்சிருக்கிறார் ஹியர்ஸ் த தேர்ட் கோல் ஆஃப் மேரேஜ் திருமணத்துடைய மூணாவது குறிக்கோள் ஆதி ஆங்கம் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை படிக்கிறோம் ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு தேவன் கண்டு ஏற்ற துணைய உண்டாக்கினார் இங்கிலீஷ் பைபிளில் ஏற்ற சகாயரை உண்ட உண்டாக்கினார்

டு ஹெல்ப் யூ இன் தட் ஒர்க் என்ன வேலை அது அந்த வேலை இன்னும் கொஞ்சம் ஆண்டு பெருசாகவும் காமிக்கிறார் பாருங்க ஆதி ஆகம ஒன்று இருபத்தி எட்டுல அவர் சொல்ல நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்பி நீங்கள் சகல எல்லா விதமான காட்டு மிருகங்கள் உறும் பிராணிகள் எல்லா விதமான ஜீவ ஜந்துக்கள் மேலே ஆளுகை இட் வாஸ் ஆல் அபவுட் கிங்டம் தேவன் சொல்றார் பரலோகத்தில் நான் ராஜாவா இருக்கிறேன் எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது பூமியவும் கை கொடுக்குற நீயும் என்ன போல ராஜாவாக ஆளுகை செய் மூணாவதா மிக முக்கியமான குறிக்கோள் என்ன தெரியுமா கணவனும் மனைவியும் இணைஞ்சு தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கங்களை நிறைவேற்றணும் இந்த குறிக்கோளை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருங்கன்னு நான் என்றைக்கும் சொல்ல போறது இல்லை முதலாவது என்ஜாய் பண்ணுங்க திருமண வாழ்க்கையை ரெண்டாவது பிள்ளைகளை பெற்றெடுத்து குடும்பத்தை எழுப்புங்க மூன்றாவதாக கர்த்தர் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார் அந்த ரெண்டு நோக்கங்களும் இணையிறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் திருமணம் அதனால் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருக்குற தரிசனம் என்னது அது மேட்ச் ஆகுதா அது காம்ப்ளிமெண்ட் பண்ணுதா ரெண்டு பேரும் திருமணத்தில் இணையும் போது உங்களுடைய கனவும் அவங்களுடைய கனவும் இணையுதா இல்லை கான்ஃப்ளிக்ட் ஆகுதா ரொம்ப அப்போ நீங்கள் கான்ஃப்ளிக்ட் ஆச்சுன்னா நீங்கள் திருமணத்தில் இணையவே கூடாது அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் திருமணத்துக்காக வாழ்க்கை துணையை தேடிட்டு இருக்கிற அருமையான வாலிபர் தம்பி தங்கச்சிமாருன்ற நான் சொல்றேன் உன் தரிசனம் என்னது கர்த்தர் உனக்காக என்ன நோக்கத்தை வச்சுருக்குறா திருமணத்துக்கு முன்னாடி அது கண்டுபிடி இல்லை பச்டு நான் ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கலான்னு இருக்கிறேன் பச்டு உன் வேலை என்னான் கண்டுபிடி. கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு மனைவியை குடுகிறதுக்கும் முன்னாடி ஒரு தரிசனத்தை குடுத்தார். ஒரு வேலையை கொடுத்தார் God first gave Adam work and then he gave him a

இருக்கிறாரா ஷி இஸ் ரெடி டு ஹெல்ப் எம் வந்து சகாயம் பண்ணுறாங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கை போதுவார் திருமணத்து மூலமாக ராஜ்யத்து நோக்கங்களை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஒருவேளை வாழ்க்கை நோக்கத்தை கண்டுபிடிக்காத மனுஷனு கல்யாணம் பண்ணிவிங்க என்ன தெரியுமா போகுது இவரு நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரில வா ரெண்டு பேரும் போயிட்டு எங்கேயாவது தேடி கண்டுபிடிக்கலான்னு போனால் குருடனுக்கு இன்னொரு குருடன் வழி காட்டினா என்ன ஆகப்போகுது ரெண்டு பேரும் தொலைஞ்சு போகிறது பாவம் வந்து மனைவி வந்து ரொம்ப அப்படியே ஃபுல்லி லோடடாக வருவாங்க என் கணவருக்கு நான் சகாயம் பண்ணோம் எங்கே என்ன பண்ணலாம் அவரது அதாம்மா தெரில எனக்கு எல்லாம் பில்லா கட்டி முடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது கற்று இடத்துல நம்ம ஜெபிக்கலாமா அப்படின்னு என்ன ஜெபிக்கிறது இப்பா ஜெபிங்க எல்லா நாளும் ஜெபிக்கிறது முக்கியம்தான் ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம் ஒழுங்கா நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் மனைவி வந்த உடனே தரிசனத்தை விவரித்து உன்னுடைய தரிசனம் என்னது நம்மளுடைய தரிசனம் செட் ஆகுதா உன்னுடைய வேல்யூஸ் என்னுடைய வேல்யூஸ் செட் ஆகுதா வெறும் விசுவாசியாக இருந்தால் போதும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்காதீங்க தரிசனங்கள் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஏற்ற துணை டிட் யூ கெட் த வேர்ட் சூட்டபிள் பார்ட்னர் சூட்டபிள்னா என்ன அர்த்தம் காட் கேவ் எம் அ பியூட்டிஃபுல் பார்ட்னர்னு சொல்லியே ஐம் ஷியூர் ஈ வாஸ் பியூட்டிஃபுல் பட் ஷி வாஸ் சூட்டபிள் கெட் மேரிட் டு சம்படி ஹூ இஸ் சூட்டபிள் ஏற்ற துணையை உங்களுக்கு தரணும்னு ஆசைப்படுறாரு அதனால கண்டபடி கல்யாணம் பண்ணிக்காதீங்க ஏற்றவங்களான்றத செக் பண்ணிக்கங்க உங்க நோக்கமோ அவங்க நோக்கமோ செட் ஆகுதான்னு நீங்க பாத்துங்க ஸோ மூன்றாவது குறிக்கோள் திருமண வாழ்க்கையின் மூன்றாவது குறிக்கோள் தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கத்தை நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நிறைவேற்றணும் டு ஃபுல்ஃபில் அ காட் கிவன் கிங்டம் அசைன்மெண்ட் டு நம்பர் ஒன் டு என்ஜாய் லைஃப் டுகெதர் நம்பர் டூ டு பில்ட் அ காட்லி ஃபேமிலி நம்பர் த்ரீ டு காட் கிவன் அசைன்மெண்ட் டு கேதர் நம்பர் ஃபோர் நான்காவது குறிக்கோள் திருமணத்தில் நீங்கள் போது இந்த நான்காவது குறிக்கோளை மறந்துடாதீங்க எபேசர் அஞ்சு முப்பத்தி ரெண்டு அப்போ சிலர் பவுல் சொல்கிறாரு இது ஒரு பெரிய ரகசியம் இது ஒரு பெரிய மிஸ்ட்ரி என்ன பவுல் அது பெரிய மிஸ்ட்ரி அவர் சொல்றாரு கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் கணவரை குறித்தும் மனைவியை குறித்தும் கிறிஸ்து ஏசு கிறிஸ்து கணவனை போல மனைவி மனவாட்டிய குறிக்குது அப்போ கணவன் மனைவி இணையும் போது கிறிஸ்துவையும் சபையையும் அவங்க பிரதிபலிக்கிறாங்க இது இதுதான் அந்த பெரிய ரகசியம் டேக் திஸ் டவுன் யோர் மேரேஜ் மஸ்ட் டிபெக்ட் மஸ்ட் போர்ட்ரே த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிரைஸ்ட் அண்ட் த சர்ச் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி இந்த உடன்படிக்கையில் இணையும் போது நல்லா ஞாபகம் வச்சுங்க நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் இந்த திருமண வாழ்க்கையை தேவனுடைய கோட்பாடுகளை உள்ளே கொண்டு வந்து ஞானத்தின் கோட்பாடுகளை இன்வால்வ் பண்ணி குடும்பத்தை கட்டி எழுப்புறதும் ஒன்றா சேர்ந்து ஊழியர் செய்கிறதும் இது எல்லாவற்றையும் செய்யும் போது அல்டிமேட்டாக கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவை நீங்கள் வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க யூ ஆர் போர்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிரைஸ்ட் அண்ட் த சர்ச் அதுதான் மிகப்பெரிய இன்பம் கணவன் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்ட திருமண வாழ்க்கையில் இருக்கும்போது என்ன தோணுது தெரியுமா அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தே ஆர் ப்ரீச்சிங் த காஸ்பிள் தே ஆர் பிரீச்சிங் அபவுட் கிரைஸ்ட் தே ப்ரீச்சிங் அபவுட் த சர்ச் அப்போ திருமண வாழ்க்கையுடைய அல்டிமேட் பர்பஸ் என்னது டு போர்ட்ரே அண்ட் அந்த சர்ச் வாட் அ வண்டர்ஃபுல் கோல் ஃபார் மேரேஜ் டு ஃபுல்ஃபில் என்ன ஒரு அருமையான குறிக்கோள் இது இன்னைக்கு கர்த்தர் உங்களை சொல்லிட்டு இருக்கிறார் இதுதான் மிஸ்ட்ரி திருமணம் எதுக்காக கேட்டுட்டு இருந்தியே திருமணம் என்ன பண்றது வெறும் குழந்தைங்களை பெற்றெடுத்து பில்லு கட்டிட்டு அவர்கள் கடைசியாக செத்து போகிறதா என்ன இல்லை கர்த்த சொல்றாரு ஹே யோ மேரேஜ் இஸ் ப்ரெஷஸ் உன் திருமணம் ரொம்ப விலை உயர்ந்தது அதுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறேன் முக்கியமான குறிக்கோளே தான்ப்பா கிறிஸ்துவோ சபைக்கு இருக்கிற உறவனை காமிக்கணும் தேவனை நீ அப்படியே சுவிசேஷத்தை நீ உன் திருமணத்து மூலமாகவே பிரசங்கம் பண்ணணும் த வே யூ லவ் யர் லைஃப் மஸ்ட் ப்ரீச் த காஸ்பிள் ஸோ கணவர் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார் மனைவி சபையை பிரதிபலிக்கிறாங்க இதை தான் பவுல் சார் அஞ்சில் திரும்ப 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 கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்துறார் திருமண வாழ்க்கை நடத்துறதுக்காக சொல்கிறாரு நல்ல திருமண வாழ்க்கை வாழுங்க கிறிஸ்துவையும் சபையையும் நீங்கள் வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே சிருஷ்டிப்பே நினச்சிச்சு ஓ ஆயிடுச்சு நினைக்கிறேன் நினச்சிருக்கலாம்ன்ற ஆண்டவர் ஒரு சர்பிரைஸ் கொண்டு வந்தார் ஆதாமை தூங்கச் சொல்லிட்டு தன்னுடைய விழா வந்து ஆதாமுக்கு ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்துறார் நினைச்சு பார்க்கல கர்த்தர் கொண்டு வந்தார் அதே போல கிறிஸ்துவானவர் இஸ்ரேலால் நிராகரிக்கப்பட்ட போது வென் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் ரிஜெக்ட் ஜீசஸ் கவர்னன்ட் ஜனங்களுக்காக குமாரன் வந்தார் குமாரனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நினைச்சாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க ஆனால் இயேசுவின் பக்கம் ஏசுவின் மார்பு குத்தப்பட்டதுனால அதுலேருந்து ஒரு டைப்பாலஜியாக சொல்லிட்டு இருக்கிறேன் அங்கிருந்து உருவானது தான் தேவனுடைய சபை சர்ச்ன்றது ஒரு மிஸ்டீரியஸ் கான்செப்டாக இருந்துச்சு சர்ச்ன்றது இரண்டாம் மாதமான இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் கொடுத்த அருமையான கிஃப்ட் சர்ச் வாஸ் த சர்ச் இஸ் அ மிஸ்ட்ரி ஸோ தேவன் ஒரு அற்புதமான உறவை மறைச்சு வச்சிருந்தார் சபை கிறிஸ்து அப்படின்ற அந்த உறவில் அந்த உறவை சுட்டி காமிக்கிற மாதிரியும் வெளிப்படுத்துகிற மாதிரியும் தான் இன்னைக்கு கணவன் மனைவியுடைய வாழ்க்கை இருக்கணும் நமக்கு தேவன் நாலு முக்கியமான கோல்ஸ் வச்சுருக்கிறார் இப் யூ அண்ட் ஃப்ளரிஷ் இன் யோ மேரேஜ் இஃப் யூ வான்ட் யூ மேரேஜ் டு பி ப்ளெஸ்ட் டேக் தீஸ் ஃபோர் கோல்ஸ் டவுன் அண்ட் ஃபுல்ஃபில் தீஸ் ஃபோர் கோல்ஸ் இன் யோர் மேரேஜ் இந்த நான்கு குறிக்கோள்களை உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கணவனு மனைவி ஒன்று சேர்ந்து ஜபத்தோட கர்த்தருடைய வார்த்தையின் சகாயத்தோட ஆவியானுடைய சகாயத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க திருமணம் ஆசீர்வதிக்கப்பட்டது நம்பர் ஒன் இருவரும் சேர்ந்து உங்கள் ஜீவ வாழ்வை அனுபவியீங்க மறந்துடாதீங்க அதை நம்பர் டூ ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து தேவனுடைய மகிமைக்காக ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை கட்டி எழுப்புங்க மூன்றாவதாக நீங்கள் ரெண்டு பேரும் திருமணத்தில் இணைஞ்சு ரெண்டு பேருக்கும் கர்த்தர் வச்சிருக்கிற அந்த கிங்டம் அசைன்மெண்ட் ராஜ்யத்தின் நோக்கத்தை ஒன்று சேர்ந்து நிறைவேற்றுங்க நம்பர் ஃபோர் மிக முக்கியமானது உங்கள் திருமண வாழ்க்கையில் ஃபைனலாக அல்டிமேட்டாக கிறிஸ்துவும் சபையும் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த உறவும் வெளிப்படுத்தப்படணும் யூ ஆட் டு ப்ரீச் த ஈவன் வித் யோர் மேரேஜ் ஐ நோ யூ பீன் பிளஸ்ட் எனக்கு தெரியும் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி இந்த டீச்சிங் நிறைய பேருக்கு பாஸ் பண்ணுங்க முக்கியமாக புதுசாக திருமணமானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சர்க்கல அவங்களுக்கு அனுப்பி வைங்க அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும் நாலு குறிக்கோள்கள் நிறைவேற்றுங்க ஆவியான சகாயம் பண்றாரு இன்னொரு எபிசோட் மேரேஜை பத்தி இன்னும் ஆழமான ரகசியங்களை கத்துக்கலாம் ஐ வில்